மகிழூட்டும் 19ஆம் நூற்றாண்டின் அறுவை சிகிச்சை முறைகள். இன்று மருத்துவ தொழில்நுட்பம் மிக நவீனமயமாக திகழ்கிறது. தலைமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் அளவிற்கு மருத்துவர்கள் திறன் மிகுந்து காணப்படுகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் மிக கடுமையாக இருந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்போது சர்வசாதாரணமாகிவிட்டது. இதுவே 200 ஆண்டுகளுக்கு முன்பு அறுவை சிகிச்சைகள் எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட கருவிகள் அவர்கள் கையாண்டிருப்பார்கள் என இனி காணலாம். மாறுகண் திருத்தம். கண் பந்தின் உள்ளே அமைந்திருக்கும் தசையை பிரித்து செய்யும் அறுவை சிகிச்சையாகும். தாடை அகற்றம். கீழ்த்தாடையை அகற்றும் அறுவை சிகிச்சை. தமனி சுருக்கம். கைகள் மற்றும் கால்களின் காயங்கள் ஏற்படும் போது இரத்தப்போக்கு குறைவாக உண்டாக செய்யப்படும் சிகிச்சை. மயக்க மருந்து. முதல் முறை மயக்க மருந்து கொடுத்து செய்யப்பட்ட பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை ஓவியம். கருவிகள். எலும்புகளில் அறுவை சிகிச்சை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி, கத்திரிக்கோள்கள். tamilvoice.com. அக்குள். அக்குள் பகுதியின் சரீர அமைப்பு மற்றும் இரத்த ஓட்டம் செல்லும் நிலைப்பாடு. சீல். சீல் அல்லது அழகிய நிலையில் இருக்கும் கால் பகுதியை அகற்றும் அறுவை சிகிச்சை. மூட்டு பகுதி. மூட்டு மற்றும் முழங்கை பகுதியில் தமனியை இறுக்கம் ஆக்குதல். புற்றுநோய். நாக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை முறை. கவட்டை. கவட்டை பகுதியில் வெளியேறும் இரத்தப்போக்கை குறைத்து தமனியில் இறுக்கம் ஏற்படுத்தும் சிகிச்சை. மூளை. மனித மூளையின் கிராஸ் செக்ஷன். கை மணிக்கட்டு. கை மற்றும் மணிக்கட்டு பகுதியின் தசை மற்றும் இரத்த ஓட்டம் ஏற்படுவதை எடுத்துக்காட்டும் படம். மார்பு. வெட்டி சோதிக்கப்பட்ட மார்பு. இதில் நுரையீரல், இதயம் மற்றும் முக்கியமான இரத்த நாளங்களின் நிலைகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. பெருந்தமனி. பிரித்து சோதிக்கப்பட்ட பெருந்தமனி, தமனி மற்றும் மார்பு பகுதியின் நிலைகளை எடுத்துக்காட்டும் படம். பெருங்குடல். பெருங்குடலின் சரீர அமைப்பு, முற்பகுதி மற்றும் பிற்பகுதி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.